மதுரை மாவட்டம் ஏழுமலையில் பிரசித்தி பெற்ற முத்தாலம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 18 கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்கள் இணைந்து புரட்டாசி திருவிழா நடத்துவர். இந்த ஆண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி திருவிழா நடத்த அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். இதனை கண்டித்தும் திருவிழா நடத்த அனுமதி வழங்க கோரி கோயில் முன்பு 18 கிராம சமுதாய மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருள்மிகு முத்தாலம்மன் திருவிழா பொதுமக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சாமி மீண்டும் இந்த ஆண்டு 9 ஆண்டு காலமாகிவிட்டது என்று சாமி மூடம் நாங்கள் ஒன்று கூடி ஊர் மக்கள் அனைத்து கமிட்டி சார்பாக முடிவெடுத்தோம். அப்படி சாமி மூடம் திருவிழா முடிவெடுக்கும் பட்சத்தில் ஒரு சில சிறு சிறு தடங்களுக்காகி அது வந்து ஒரு சில தடையாக இன்று நின்று கொண்டிருக்கிறது. அதன் சம்பந்தமாக அரசு அதிகாரிகள் எங்களுக்கு 18 கிராமங்களுக்கும் அருள்மிகு முத்தாலம்மனை சாமி மூட்டு வழிபாடு செய்வதற்கு வழிவகை செய்யுமாறு சிறு சிறு தடைகளை நீக்கி வழிபாடு செஞ்சு சாமி மூடுவதற்கு அனுமதி வழங்குமாறு எங்கள் கிராம கமிட்டி சார்பாகவும் கோயில் கிராம கமிட்டி சார்பாகவும் 18 கிராம சார்பாகவும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொண்டுதான் இந்த அறவழியில் உண்ணாவிரத போராட்டத்தை கடைபிடித்து இருக்கிறோம். இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று அருள்மிகு முத்தாலம்மன் அருளால் நாங்கள் இன்று ஆண்கள் பெண்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே ஒன்று கூடி எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கும்படி அரசிடமிருந்து எதிர்பார்த்து உள்ளோம். நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நம்பிக்கையோடு உள்ளோம்.